வெல்கம் டு நாகர்கோயில் சமையல் வித் கவிதா. இந்த வீடியோவில் கேப்சிகம் டோஃபு பிஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கேப்சிகம் டோஃபு பிஸாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஆலிவ்ஸ், கேப்சிகம் ரெண்டு கலர் நான் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. டோஃபு வந்து சோயா பன்னீர்னு சொல்லுவாங்க. டோஃபு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். மொசரில்லா சீஸ், பிஸா சாஸ், பிஸா டோ, ஆலிவ் ஆயில். இந்த பிஸா நான் வந்து ஸ்டவ் டாப்பில் தான் பண்ண போகிறேன், ஓவனில் பண்ணல. ஸ்டவ் டாப்பில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன். ஒரு தோசைகள் எடுத்துக்கோங்க. தோசைகளில் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதை சூடு பண்ணிக்கோங்க. தோசை தவிர சூடாயிடுச்சு. இப்போ ஹை ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இந்த இதில் இந்த தோசை தவால முதல்ல ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே வந்து மாவு வந்து ஒட்டக்கூடாது. ஸோ ஆலிவ் ஆயில் இதில் வந்து தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பிஸா பேஸை முதல்ல எடுத்து இதில் போட்டு தோசை தவாலே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அதை எடுத்து மாற்றி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கலாம். போட்டி இப்படி தோசை தவாலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி, எல்லாம் திக்னஸ் எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு இதுல இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா சப்பாத்தி மாதிரி உப்பி வந்துடக்கூடாது, அதனால இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்க வேணும். ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குக் ஆகிருக்கும் பேஸு. ஸோ இப்போ இதை எடுத்து திருப்பி போட்டுடலாம். இப்படி திருப்பி போட்டுட்டு இந்த இந்த பாகத்தில் இந்த சைடில் டொமேட்டோ சாஸ் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல பீஸா சாஸ், அந்த பீஸா சாஸை இப்படி போட்டுக்கோங்க. பீஸா சாஸை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் டோஃபு டோஃபுலாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் பீஸா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ சீஸ் போடுறீங்களோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். சீஸும் கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் டோஃபு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆலிவ்ஸ் வேணும்னா போடுங்க, கிடைக்கலன்னா விட்டுடுங்க. மறுபடியும் இந்த மாதிரி சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மேல கொஞ்சமா ஆலிவ் ஆயில் இந்த ஓரமா கொஞ்சம் போட்டீங்கன்னா கிறிஸ்பியா இருக்கும். அந்த உங்களோட பிஸா கிரஸ்ட் வந்து கிறிஸ்பியா கிடைக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி இந்த மாதிரி மூடி வச்சு மூடிக்கோங்க. கேப்சிகம் டோஃபு பிஸா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். பேஸோட டோவும் பிஸா சாஸும் எப்படி செய்கிறதுங்கிற லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.